காளிசுந்தரன் கால்பந்து கழகத்தின் 90 ஆண்டு கால்பந்து போட்டி முதல் இடத்தை பிடித்த அணிக்கு வெள்ளி கோப்பை மற்றும் ரொக்க பரிசை எம்எல்ஏ மாங்குடி வழங்கினார். காரைக்குடியில் உள்ள காளீஸ்வரர் கால்பந்து கழகத்தின் சார்பில் 90 ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கலைமணி நினைவு அணியினரும் ரஜினி செவன்ஸ் பாலையூர் அணியினரும் விளையாடிய இப்போட்டி டிராவில் முடிந்தது. இறுதியாக குலுக்கல் முறையில் ரஜினி செவன்ஸ் பாலையூர் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு காரைக்குடி கீழத்தெரு மையப்பன் அம்பலம் நினைவாக 2 கிலோ வெள்ளி சுழல் கோப்பையை அவரது மகன் சண்முகதா சார்பில் வழங்கப்பட்டது. மேலும் கமிட்டி சார்பில் 2,590 ரூபாயை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி வழங்கினார். ரன்னராக தேர்வு பெற்ற கலைமணி நினைவு அணியினருக்கு கமிட்டி சார்பில் 20,090 ரூபாயும் அமராவதி புதூர் வேலுக்குறிச்சன் சார்பாக சுடர் கேடயத்தையும் எம்எல்ஏ மாங்குடி வழங்கினார். 3 பரிசை காளீஸ்வரா கால்பந்து கழக அணியினருக்கு கமிட்டியின் சார்பில் 15,090 ரூபாய் கோப்பையும் வழங்கப்பட்டது. 4 பரிசாக கலைநிவாசல் தினேஷ் நினைவாக 10,090 ரூபாயும் கோப்பையும் வழங்கப்பட்டது. காளீஸ்வரா கால்பந்து கழக தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான நாகராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். செயலாளர் ரமேஷ் பாபு நன்றி உரை நிகழ்த்தினார். பொருளாளர் வடிவேலு, நகர்மன்ற உறுப்பினர் கார்த்திக், நகர காங்கிரஸ் தலைவர் பாண்டி மெய்யப்பன், மாவட்ட செயற்குழு சண்முகதாஸ், எஸ் ரமேஷ், இளைஞர் காங்கிரஸ் அருணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.